கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்று இந்த என்வாயன்மெண்டல் டேன்னு சொல்லப்படுகிற ஒரு நாள், ஜூன் மாதம் 5ஆம் தேதியை பர்டிகுலராக இந்த டே இப்படி கொண்டாடுறாங்க, என்வாயன்மெண்டல் டேன்னு சொல்லிட்டு. இதில் முக்கியமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, நம்ம சுற்றுச்சூழல் வந்து எவ்வளோ தூரத்துக்கு நம்ம சுத்தமாக வைக்க வேண்டியிருக்கு. அதுக்காக நிறைய பேர் என்வாயன்மெண்டலிஸ்ட் இருக்காங்க உலகத்தில். அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க, இது செய்யாதீங்க, இதை செய்யாதீங்க, அது செய்யாதீங்கன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஏன்னா எல்லாமே மாசுபடுறதுனால தான் மனுஷனுக்கு வந்து அது கஷ்டமாக இருக்குது. ஆண்டவர் வந்து அவர் படைத்ததில் ஒன்று கூட வந்து நம்மளை கஷ்டப்படுத்தலை. இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் படைத்த எல்லா காரியங்களும் நமக்கு ஆசீர்வாதமாக தான் இருக்குது. ஆனால் மனுஷன் படைத்ததில் பார்த்திங்கன்னா எல்லாமே சிலது ரொம்பவே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பிளாஸ்டிக் எடுத்துக்கிட்டோன்னா அது மனுஷனுக்கு எவ்வளோ தூரம், ஈவன் நமக்கு மாத்திரம் இல்லை அனிமல்ஸுக்கு, எத்தனையோ கடலில் வந்துட்டு மீன்கள்லாம் செத்து போகிறது நிறைய நம்ம பார்த்துருக்கோம். அப்புறம் அந்த சுவாசிக்கிற அந்த காற்றுல கூட ஒரு ஆக்சிஜன் இல்லாமல் இப்போ கஷ்டப்படுறாங்க ஜனங்கள். இன்றைக்கி உங்களுக்கும் எனக்கும் ஆக்சிஜன் வீட்லேயே இருக்குது, நமக்கு கிடச்சிருக்கு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆக்சிஜன் இல்லாமல் சிலிண்டர் மூலமாக பெற்றுக்கொண்டு உயிர் வாழ்ந்துட்டுருக்காங்க அநேகர். இது எல்லாமே என்வாயன்மெண்டல் இஷ்யூஸ் தான். ஆகவே இந்த நாளில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த நாளில் விசேஷமாக நம்ம ஒரு முடிவு எடுத்துக்கொள்ளணும். நம்ம மனுஷர்களாக இருக்கிறோம், நம்ம எது செஞ்சாலும் கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று, மற்றபடி எந்த பணத்துக்காகவோ எதுக்கும் ஆசைப்பட்டு நம்ம செஞ்சிடக்கூடாது. இந்த வூஹான் சயின்டிஃபிக் லேபில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஒரு நோயானது பற்றி பரவி எவ்வளோ சேதங்களை உலகத்தில் எத்தனை நாடுகளில் எவ்வளோ சேதங்களை உண்டு பண்ணியிருக்குன்னு பார்க்கும்பொழுது, மனுஷன் உருவாக்குறது வந்து கொடூரமான சில பக்க விளைவுகளை கொண்டு வர்றதை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம விசேஷமாக ஜெபிக்க வேண்டியது, மனிதர்கள் எந்த ஒரு லாபத்துக்காக தங்களுடைய ஞானத்தை வந்து வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அவங்க வந்து உலகத்தின் நன்மைக்காகவே என்வாயன்மெண்டல் இஷ்யூஸ் வராதபடிக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்னும் வாழக்கூடிய மனிதர்கள் நல்லா வாழ்ந்து சுகமாக இருக்கணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தோடு அவங்க சில ரிசர்ச் ஒர்க் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம கர்த்தரிடத்துல மன்றாடி ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த ஒரு என்வாயன்மெண்டல் டே எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் அநேக காரியங்களை குறித்து யோசிக்கவும், நாங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில இப்படியெல்லாம் எங்களுடைய சுற்றுச்சூழலை நாங்கள் பாதுகாக்கணும் என்பதையும் கர்த்தர் கற்றுக் கொடுக்குறீங்க. அதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த குப்பை கொட்டுறதுல இருந்து ஆண்டவரே எல்லா விஷயங்களும் நாங்கள் பார்த்து பார்த்து கவனித்து ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில நீங்க கொடுத்த நன்மையான ஈவுகளை பெற்று நாங்கள் சுகமாய் வாழணுங்கிறத உம்முடைய எண்ணத்தை சித்தத்தை நாங்கள் அறிந்து வாழ வேண்டும் என்று நாங்கள் இந்த நாளில் தெரிஞ்சுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி கர்த்தாவே. எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே இந்த பிளாஸ்டிக் அதை குறித்து நாங்கள் இன்னும் கவனமுள்ளவர்களாக, இன்னும் ஆண்டவரே இன்னும் இந்த உலகத்தை மாசுபடுத்தக்கூடிய அநேக காரியங்கள் நாங்கள் இன்னும் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டில்லாதபடி ஆண்டவரே எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிற அநேக என்வாயன்மெண்டலிஸ்ட் சொல்றதை நாங்கள் கேட்கும்படிக்கும், அதை நாங்கள் திட்டமா எங்கள் வாழ்க்கையில உறுதியாய் நடக்கவும் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்களுக்கு நீர் கொடுத்த இந்த நல்ல அழகான இந்த உலகத்தை ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரே பார்த்து நாங்கள் சந்தோஷப்படுறோம்ப்பா. நீர் இயற்கையை எவ்வளோ அழகாய் நீர் நேசிக்கிறீர். இயற்கையின் அப்பா அந்த குருவிகளையும் அந்த பாடல்களையும் அந்த பட்டாம்பூச்சிகளும் இன்னும் பூக்களும் இன்னும் கிடைக்கக்கூடிய தென்றல் காற்று இதெல்லாத்தையும் நாங்கள் அனுபவிச்சிருக்கோம்ப்பா ஆண்டவரே. ஆனாலும் இப்போ இருக்கிற சூழல் நிமித்தம் இதையெல்லாம் நாங்கள் இழந்துருவோமோ என்று சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். இப்போ கூட இந்த சிட்டுக்குருவி கூட இந்த ஊரில் எங்கள் நாட்டில் இல்லாமல் போயிடுச்சுப்பா. அதுக்கு காரணம் உமக்கு தெரியும்ப்பா. இப்படி நிறைய காரியங்கள் இந்த உலகத்தில் நீர் படைச்சது இன்று காணாமல் போன அளவுக்கு இருக்கிறாஜா. இந்த நிலைமையெல்லாம் மாறி மறுபடியும் ஆண்டவரே மனுஷனும் இயற்கையும் ஒரு நல்ல ஒரு உடன்பாடோடு ஒரு சந்தோஷமான நிலைக்கு மறுபடியும் நீங்கள் அழைத்து வரணும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்ப்போடு ஜெபிக்கிறோம். நீங்கள் ஏதேன் தோட்டத்தில் நீங்கள் ஆண்டவரே அந்த ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கின பொழுது அங்கே ஒரு சமாதானம் இருந்ததுப்பா ஆண்டவரே. அந்த விருட்சங்கள் எவ்வளோ அழகான பழங்களை உருவாக்கி கொடுத்ததுப்பா இந்த நாட்களில். அப்பா அந்த யூரியா போட்டாதான் அந்த பழம் பெருசாகும்னு சொல்லி என்னென்னமோ ஆண்டவரே தீவிரமாக செய்து அது நிமித்தம் நோய்கள் பரவுறதுக்கு தான் ஆண்டவரே அவங்க செய்கிறாங்க ராஜா. இப்படி உள்ள தீய எண்ணங்களெல்லாம் இந்த ஜனங்களை விட்டு போயிடணும்ப்பா. அங்கே வாழ்கிற
வாழ்க்கையில நன்மை செய்து ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்கு பங்காளியா வந்து சேரணுங்கிற ஒரு எண்ணத்தை ஒவ்வொருத்தருக்கும் நீங்க கொடுங்க ராஜா. உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம் ராஜா. நீர் நல்ல ஒரு உலகத்தை படைத்து எங்களுக்கு கொடுத்தீரப்பா. அது இவ்வளவு நாசமாய் போகும் அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையை கர்த்தர் நீங்க மாற்றி மறுபடியும் அந்த ஒரு அழகான உலகத்தை நாங்கள் படைக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க ராஜா. இந்த ஜபத்தை கேட்டு இதோடு கூட பங்கெடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். மதுரையில் ஜாய் கிரியேட்டிவ் ப்ரொடக்ஷன் அதிநவீன தொழில்நுட்பங்களை கொண்டு ஃபுல் HD 4K வீடியோக்கள் சிறந்த முறையில் குறைவான பட்ஜெட்டில் செய்து தரப்படும். சபை ஞாயிறு ஆராதனை, சிறப்பு கூட்டம், பாடல், வாலிபர்கள், சிறு பிள்ளைகளுக்கான குறுப்படங்கள், ஆவணப்படங்கள் இன்டோரிலும் அவுட்டோரிலும் எடுத்து தரப்படும். உங்கள் சபைக்கும் நிறுவனங்களுக்கும் விளம்பரங்கள் எடுத்து தரப்படும். வீடியோ மற்றும் ஆடியோ பதிவுகள் தனித்தனியாக எடுக்க வேண்டும் என்ற கவலை வேண்டாம். வீடியோ ரெக்கார்டிங், ஆடியோ ரெக்கார்டிங், எடிட்டிங், டப்பிங் போன்ற சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் செய்து தரப்படும். யூடியூப் போன்ற இணையதளங்களிலும் மற்றும் டிவியில் ஒளிபரப்ப தொடர்புக்கு 9042494996 8870001293.